உற்சாகமாய் ஊழியம் செய்கிற நேரத்துல பலரால் பல விதங்களிலே தடை வருகிறது என்று சொன்னால் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார் உங்கள் ஊழியத்தில் எதிராக இருப்பார் என்று மூன்று சாராரை 123 சங்கீதம் விளக்குகிறது. எதிர்ப்புகள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை சொல்ல போனால், சுருக்கமாக சொல்ல போனால், சில இடத்துல ஊழியங்களே நடந்திருக்காது, எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு முயற்சியும் நடந்திருக்காது. ஆனா நாம எடுத்து முயற்சி செய்கிற நேரத்தில் தான் பலத்த எதிர்ப்புகள் வருகிறதாய் காணப்படும். இதை விளக்கும் வண்ணமாக நமக்கு அமைந்திருக்கிற ஒரு அருமையான சங்கீதம் தான் 123 சங்கீதம் என்று தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கும் முன்பதாக பின்னணியை சொல்லுகிறேன், விளங்கிக் கொள்வோம். எஸ்ரா நெகேமியா செருபாபேலை கொண்டு கர்த்தர் நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்ட தேவாலயத்தை கட்டுகிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். எஸ்ரா நெகேமியா செருபாபேல் மிக முயற்சி எடுத்து எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதையும் தேவாலயத்தை கட்டுகிற பணி செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அதுவரை கேட்பார் என்று கடந்த அந்த இடத்துல அதனுடைய சொந்தக்காரர் வந்து அந்த பில்டிங்கை கட்டி எழுப்பும் பொழுது அக்கம் பக்கத்தில் அனைவருக்கு எரிச்சலும் பொறாமையுமாய் காணப்பட்டது. இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்ட எதிர்ப்பை விளக்குவதுதான் 123 சங்கீதமாகும். ஒருவேளை என கண்பானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் ஊழியம் செய்கிற நேரத்தில் பலரால் பல விதங்களிலே தடை வருகிறது என்று சொன்னால் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார் உங்கள் ஊழியத்தில் எதிராக இருப்பார் என்று மூன்று சாராரை 123 சங்கீதம் விளக்குகிறது. 121 சங்கீதத்தை போலவே இதில் முதல் வசனத்தை நான் வாசிப்பேன். 121 சங்கீதத்தில் கடந்த வரம் பார்த்த மாதிரியே என்னுடைய எனது என்று 1 வசனம் வரும். மீதி இருக்கிற வசனத்தை எல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டும். அது பன்மையிலே இருக்கிறதாய் காணப்படும். 1 வசனத்தை நான் வாசிப்பேன். 2, 3, 4 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. யாசர் ஜெபக்குழுவினர் இந்த சங்கீதத்தை எழுதுவதற்கு காரணமாக அமைந்தது நெகேமியாவின் உருக்கமான ஜெபமாகும். நடந்த நிகழ்ச்சியை பார்க்கலாமா? 123 அடையாளம் வைத்துக் கொண்டு என்னோடு கூட நெகேமியா புஸ்தகத்துக்கு வாருங்கள். இந்த 121 சங்கீதத்தை அடையாளம் வைத்துக் கொண்டு நெகேமியா புஸ்தகத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். நெகேமியாவில 2 பாருங்கள். 2:10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2:10 இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்தரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. உண்மைதான் பெரியமானவர்களே, அடுத்தவர் ஆவிக்குரிய நன்மையை விசாரிக்க நீங்கள் பிரயாசம் எடுக்கும் பொழுது மற்றவருக்கு எரிச்சல் வரத்தான் செய்யும். அதுவரை அவர்களும் விசாரித்திருக்க மாட்டார்கள். இப்படி நாம் விசாரிக்க இறங்கும் பொழுது நம்மை இது எரிச்சல் வரத்தான் செய்யும். என்னுடைய 45 மேலான ஊழியத்தில் இப்படிப்பட்ட தொபியாக்கள் சன்பல்லாத்துக்களை பலரை நான் சந்தித்திருக்கிறேன். அதாவது ஒரு குடும்பத்தின் ஆவிக்குரிய நன்மை குறித்து பொறுப்பெடுக்கவும் மாட்டார்கள், அவர்களுக்கு ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கவும் மாட்டார்கள். நாம் இறங்கி அந்த வேலையை செய்யும் பொழுது நமது வேலையில் எரிச்சல் படுகிற பிள்ளைகளாக இருப்பார்கள்.
இது நிச்சயமாய் ஊழியத்தில் நடக்கக்கூடிய காரியம்தான். யார் யாருக்கு அப்படி எரிச்சல் வரும், என்ன செய்வார்கள், விளக்கமாய் பார்க்கலாமா? நெகேமியா புஸ்தகத்திலே 2 18-19 வசனம் பாருங்கள். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நல்ல வேலை என்று நெகேமியா சொல்வது எனக்கு மிக சந்தோஷமா இருக்கிறது. நான் உடனேற ஊழியக்காரன்ங்கிறத மட்டுமல்ல, நெகேமியா தெளிவாகத்தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்கின்றார். ஒருவேளை ஒருவர் தன்னுடைய வேலையை குறித்து சொல்லுகிறார், என்ன வேலை பார்க்கறீங்கன்னு கேட்கறீங்க. அவர் சொல்லுகிறார், ஒரு கல்லூரி நான் பேராசிரியராக இருக்கிறேன், அல்லது பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்கிறேன், எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்கறீங்க. ஒருவேளை அவர் தன் சம்பளத்தை 30,000-40,000 சொல்வார் என்று சொன்னால் உடனே சொல்லுவீங்க, நல்ல ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அப்படியே கரெக்டா அதை என்ன செய்யுங்க, ஒட்டிக்கிடுங்க, நல்ல ப்ரமோட் ஆக பாருங்க என்று உற்சாகப்படுத்துவோம். சம்பளத்தை பொறுத்துதான் அல்லது சூழ்நிலையை பொறுத்துதான் ஒரு ஜாபை குறித்து நல்ல வேலை என்று சொல்லுகிற பழக்கம் நமக்கு உண்டு. ஆனால் ஊழியம் என்று இறங்கும் பொழுது, கர்த்தரவை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளும் பொழுது அனைவருக்கு என்ன கேள்வி தெரியுமா? ஊழியத்துக்கு வந்துட்டே எப்படிதான் உழைக்க போறியோ என்று சொல்வார்கள். எப்படித்தான் பிழைக்க போறியோங்கிற கேள்வியை உருவாக்குகிற வேலைக்குத்தான் பைபிளை கொடுத்திருக்காங்க நல்ல வேலை. ஆலயத்தை கட்டுவது, திருச்சபையை கட்டுவது, ஒரு எழுச்சியை உண்டாக்குவது, ஆவிக்குறி எழுச்சிக்காய் பாடுபட்டு கதறி எழுந்து ஜெபிப்பது நல்ல வேலை என்று பிரேம்குமார் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. எனவே சந்தோஷப்படுகிறேன், முழுநேர ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக, திடப்படுத்துவாராக, தமது நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவாராக. நல்ல வேலையில் நீங்கள் இறங்கும் பொழுது 19 வசனம் பாருங்க, நெகேமியா 2:19, ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான துபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோத கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். நிந்திக்கிறார்கள், அவமானமாய் பேசுகிறார்கள். தேவனுக்கென்று ஊழியை செய்யும் பொழுது வருகிற நிந்தனையின் காரியங்களை பாருங்கள். வாசிக்கலாமா? 4 வாருங்கள். 4:1 வாசிக்க கேட்போமா? 4:1 வாசிக்க கேட்போம், 3 வரைக்கும். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரே ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். இவர்கள் கஷ்டப்பட்டு மிகுந்த ஜபத்தோடு ஊழியம் செய்யும் பொழுது பரியாசம் பண்ணுகிறதிலே சன்பல்லாத்தும் அவனுக்கு ஜாலு அடிக்கிற தொபியாவும் இணைந்து கொண்டு பேசுகிறார்கள். இப்பொழுது நெகேமியா செய்த ஜபம் உள்ளத்தை உடைக்கிறதாக இருக்கிறது. இந்த ஜபத்தை தான் யாஷர் ஜபக்குழு சங்கீதமாய் கொண்டு வந்தார்கள். 4 பாருங்க, நெகேமியா 4:4, எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்பு கொடுக்கும். திரும்ப சொல்லுகிறேன், அந்த நிந்திக்கிற நிந்தனையை குறித்து எபிரேயர் மொழி சொல்லுகிறது, அழுது அழுது ஜபித்தார், அவருக்கு வார்த்தை வெளிவரவில்லை, ஏங்கி ஏங்கி அழுது ஜபித்தார், எப்படியா நிந்திக்கிறார்களப்பா என்று கண்ணீர் வடித்து அழுதார். இந்த ஜபத்தை கேட்ட, அதை கவனித்துக் கொண்டிருந்த யாசர் ஜபக்குழு 123 சங்கீதத்துக்கு வரலாமா? 123 சங்கீதம் அந்த 3:4 பாருங்கள், எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம், சுக ஜீவிகள் நிந்தனையினாலும் அகங்காரிகள் இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. இவருடைய சங்கீதத்தை எழுதுவதற்கு நெகேமியாவின் கண்ணீர் காரணமாக இருந்தது. சற்று விளக்கமாய் சொல்ல விரும்புகிறேன், இந்த சங்கீதத்தை யாசர் ஜெபக்குழு ஆரம்பிக்கும் பொழுது ராக தலைவன், ஆராதனை தலைவன் துவங்குகிறார். 1
பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன், உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்புறம் அது இரண்டாம் வசனம் முடியும் போது, எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. இதை விளக்கமாய் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இரண்டாம் வசனத்தை விளக்கமாய் பேச விரும்புகிறேன். நன்கு கூர்ந்து கவனியுங்கள். இரண்டாம் வசனத்தை ஒருமுறை வாசிக்க நாம் கேட்போமா? 123 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. வேலைக்காரரின் கண்கள் எஜமான் கையை நோக்கி இருக்குமா போல், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல், எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களை இரக்கம் செய்யும் வரைக்கும் என்று சொல்கிறார்கள். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு 1 2 வசனம் பாருங்க, யாரவர்? எங்கள் எஜமான் அவர்தான். இதை விளக்கமாய் பார்க்க இருக்கின்றோம். அதாவது நல்ல கவனிப்போம். அந்த காலத்துல சொல்லும் பொழுது பண்டமாற்று முறை அதிகமாய் காணப்பட்டது. பண புழக்கத்தை காட்டில் பண்டமாற்று முறை அதிகமாய் காணப்பட்டது. நம்முடைய ஊர்களில் நெல் விதைச்சாங்கன்னா அந்த நெல்லிலிருந்து எடுக்கப்படுகிற அரிசிக்கும் கோதுமை என்பதற்கும் கூட இந்த தானியங்களுக்கு சம்பா என்கிற அந்த பொதுவான வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. சில சமயத்துல சம்பா அரிசி என்பார்கள், சம்பா கோதுமை என்பார்கள். ஆனா சம்பா என்பது ஆரம்ப காலத்தில் வழங்கப்பட்ட பெயர். என்ன செய்வாங்க தெரியுமா? வயல்ல நல்ல வேலை செய்து தானிய கதிர்களை எல்லாம் எடுத்து அதை அடித்து சரியாக உமிகளை நீக்கி அந்த நெல்லையோ கோதுமை மணியை எல்லாத்தையும் கரெக்டா பதர் பிரித்து விட்டு அதை மூட்டை மூட்டை அடுக்குகிற காரியத்தை ஏறத்தாழ 15-20 வேலையாட்கள் நிலத்தில் செய்கிறது உண்டு. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, சம்பளம் என்பது தமிழிலே உருவாக்கப்பட்ட வார்த்தை. எப்படி வந்தது என்று சொன்னால், இந்த சம்பா என்பதை அளந்து கொடுக்கிறார்களே அரிசியோ கோதுமையோ, அதை அளந்து கொடுக்கிறபடினால் சம்பா அளம் என்பது சம்பளம் என்று மாறியது. இப்பெல்லாம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்தாங்கன்னா, சேலரி வாங்கிட்டியா, கூலி வாங்கியாச்சாங்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி கேட்க மாட்டாங்க. துணியை விரித்து பிடிச்சி அவங்க அளந்து கொடுக்கறது அப்படி மூட்டை கட்டிட்டு வரும்போது சம்பளம் அளந்தாச்சா அப்படிம்பாங்க, சம்பளம் வாங்கியாச்சான்னு அர்த்தம். ஆக இந்த வார்த்தை தான் சம்பளம் என்று மாறியது என்று விளங்கிக் கொள்ளுங்கள். யூதருடைய காடுகளை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு 20 ஏக்கர் 30 ஏக்கர் நிலம் காணப்படும். அதுவும் போவாஸ் என்கிறவர், ரூத்தின் கணவனாக இருந்த போவாஸ் என்பவர் மிகப்பெரிய பணக்காரராய் காணப்பட்டார். அவருடைய களத்திலே மாத்திரம் அநேக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்வாங்க இவர்கள்? எல்லா வேலை செய்யும் பொழுது ஒவ்வொரு நாள் வேலை முடிகிற சமயம், ஒவ்வொரு சமய நாட்களிலும் வேலை முடிகிற சமயத்துல அவர்கள் சம்பளம் கொடுக்க வேண்டுமே, என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த கோதுமை மணியை அவர்களுக்கு சம்பளமாய் கொடுப்பார்கள், தினக்கூலியாய் கொடுப்பார்கள். அப்ப வேலை செஞ்ச அந்த கூலியால் வேலைக்கு கூலிக்கு பாத்திரமாய் இருக்கிறவன் தன்னுடைய துணியை விரித்து பிடிப்பான். விரித்து பிடிக்கும் போது கோதுமை மணியை அளந்து கொட்ட ஒரு மெஷர் ஒன்று வச்சு படி மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு குடும்பத்திற்கு 3 படி அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டுங்களேன், அல்லது 2 படி கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை அளந்து அந்த துணியில கொட்டி ஆகணும். அப்ப அந்த எஜமான ஒரு பக்கம் நின்றுகிட்டு இருப்பாரு, பக்கத்துல கண்காணி நிற்பான். நான் சொல்லுகிற வசனத்தை நீ குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ரூத்தின் சரித்திரம் 2 5 வசனம் 6 வசனம் சொல்லுகிறது, போவாசுக்கே யார் யார் தன் தோட்டத்தில் வேலை செய்யறாங்கன்ற விவரம் தெரியாதா? ஆனா சூப்பர்வைசராகி கண்காணி என்பவன் ஒவ்வொரு லேபரை குறித்து ஒவ்வொரு வேலையை குறித்து தெளிவான விவரம் அவனுக்கு தெரியும். இப்ப போவாஸ் என்ன செய்யறாருன்னா, யார் இந்த பெண்மணி என்று ரூத்தை குறித்து கண்காணி கிட்ட விசாரிக்கிறத வாசிக்கிறோம். இதை சொல்ல கவனிக்கிறீங்களா? இப்ப கண்காணி பக்கத்துல நிப்பார். யார் பக்கத்துல? எஜமான் பக்கத்துல. அங்க படியளந்து போடுகிறவன் இந்த துணியை நீட்டிக்கிட்டு இருக்கிற கூலியால் பக்கத்துல நின்றுகிட்டு அளந்து போட ரெடியா இருப்பான். இப்ப எந்த நபர் கடுமையாக உழைத்தவன், அவன் குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கும், 2 படி 3 படி பத்தாதவனுக்கு என்ன செய்வான்? அந்த துணியை விரிச்சு பிடிச்சுக்கிட்டு எஜமான பாத்துக்கிட்டே இருப்பான். பாருங்க, பக்கத்துல கண்காணி சொல்லுவன் எஜமான்ட்ட, ஐயா இவன் குடும்பம் பெரிய குடும்பம், தாய் தகப்பன்லாம் இருக்காங்க,
ஒருவேளை விதவையாக இருக்கிற ஒரு சகோதரி இருக்கலாம், அல்லது குடும்பம் பெரிதாக காணப்படலாம். அவனுக்கு குடும்பம் பெருசையான்னு சொன்ன உடனே கரெக்டா வழக்கமா அளந்து போடுகிற ரெண்டு படி மூணு படி அளந்து போட்ட உடனே டக்குனு எஜமான பாப்பா அளந்து போடுறவன், எஜமான அந்த கைய டக்குனு திரும்ப செய்வான். அப்படி இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுப்பான் பாருங்க. இன்னும் போடுற ஆக்ஷன் கொடுத்த உடனே அடுத்த கூடுதலாக ரெண்டு மூணு படி சேர்த்து போடுவாங்க. அப்ப இந்த கூலிக்கு வேலை செய்தவன் எஜமான் கையை பார்த்துக்கிட்டே இருப்பான், சிக்னல் கொடுக்கிறாரான்னு சொல்லி கண்காணி அங்க சொன்னதை கேட்டுட்டு எஜமான் சிக்னல் கொடுக்க கூடுதலாக படி அளந்து போடுவாங்க. இதைத்தான் வேதம் சொல்கிறது, வேலைக்காரரின் கண்கள் எஜமான் கையை நோக்கி இருக்குமா போல், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல், எங்க தேவனாய கர்த்தர் இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்தான் நம்மை போஷிக்கிற எஜமான். பக்கத்துல யார் கண்காணிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான் கேட்டீங்கன்னா, வேற யாரும் அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 73:25 அடிக்கடி எனக்கு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய வசனம். 73:25 ஆசா மிக அழகாய் சொல்லுகிறார், பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு வேறே யாரும் உண்டு, பூலோகத்திலும் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக பிதாவின் மனது பரிசுத்தில அந்த கண்காணி இயேசு கிறிஸ்து அவர் பரிந்து பேசும் பொழுது பிதா நமக்கு வருகிற ஆசீர்வாதத்திற்கு ஓகே என்று சிக்னல் கொடுக்கிற வரைக்கும் நம் கண்கள் கர்த்தருடைய கையை நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறது. அதிகாரிகள் தடுத்தார்கள், கவனிக்க, அரசாங்கம் தடுத்தது. 123 பரிதாபம் என்ன தெரியுமா, தொபியா சன்பல்லாத் கேஷேம் பண்ணின வேலையினால் அரசாங்க அதிகாரிகள் கொடுக்கிற உதவியை நிறுத்திவிட்டார்கள். ஏறத்தாழ 16 ஆலய வேலை தடைபட்டுக் கொண்டிருந்தது. அநேக போராட்டங்கள், நெகேமியா அவர்களை சோர்ந்து போயிருக்கலாம், எதற்கு இந்த வேலை ஆரம்பித்தோம் என்று சொல்லி. ஆனால் யாசர் செபுக்கோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், நீர் சிகளம் கொடுக்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உமையை நோக்கி கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். திருச்சபை என்பது யார் விட்டு சொத்தும் கிடையாது, தம்முடைய ரத்தத்தினால் ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து இயேசு கிறிஸ்து சம்பாதித்தது. ஊழியத்தை கட்டுவதற்கு நீங்கள் பாடுபட்டு பிரயாசப்படும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டே இருப்பார். என் பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க ஆண்டவரை சொல்லி அவர் பரிந்து பேசுகிற நேரத்தில் பிதா சிகிச்சை கொடுப்பார், புரோசீட் என்று சொல்லி ஆசீர்வாதம் வந்து குவிகிறதாக இருக்கும். இதுல எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனும் குறுக்க தலையிட்டு திருச்சபை ஊழியத்தை கெடுக்கவே முடியாது. இதோ நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோமே இந்த பொம்மடி வயலுள்ள பகுதியிலே, சபை ஊழியம் சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல. பாஸ்டாக இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், சபைக்கு வருகிறதான ஆட்களை தடுத்து நிறுத்தி டைவர்ட் பண்ணுகிற மக்களும் கூட உண்டு. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் தொபியா சன்பல்லால் கேஷன் குறித்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, தேவை இருக்கிறதா பிரச்சனை வருகிறதா அவரையே நோக்கி பாருங்கள். அவர் ஓகே சிக்னல் கொடுத்துட்டாருன்னு சொன்னா யாரும் தடுக்க முடியாது. நோ ஒன் கேன் ரெஸ்ட்ரிக்ட், நோ ஒன் கேன் குட் பி த ஸ்டம்பிள், யாரும் இடர்களாக இருக்க முடியாது. கர்த்தரை மீறி நம்மை ஆசுவதிக்க வல்லவராக இருக்கின்றார். வாசிப்போமா 123 மூன்றாம் வசனம், எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே. ஏன் 4 வசனம், சுகஜீவிகள் நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. சுகஜீவி என்று யாரை குறிப்பிடுகிறார்கள் வாசிப்போம். நெகேமிய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம், 2:19 வாசிக்க கேட்போம். நெகேமியா 2:19 வாசிக்க கேட்போம். 2:19 காணப்படுகிற இரண்டு மலைகள், ரெண்டு மலைகளும் ஒரே மாதிரி இரட்டை மலைகளாக காணப்படும். அந்த ட்வின் மவுண்டன்ஸ் பக்கத்துல கீழே குகை மாதிரி குடைஞ்சிருக்காங்க. நல்ல கவனிங்க, ஒரு டனல் மாதிரி பெரிய குகை மாதிரி குடைஞ்சு அதுக்குள்ள வீடுகளை கட்டி பட்டணத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் மோவாவில் அதுக்கு ஆதாரங்கள் உண்டு. இந்த ரெண்டு குகம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால
சென்னை குளத்தூர் பக்கம் ரெட்டை ஏரி சொல்ற மாதிரி இந்த ஓவா தேசத்துல இந்த பகுதிக்கு ஓரோ நைம் அப்படிம்பாங்க. ஓரோ நைம் சொன்னா ட்வின் கேவ்ஸ் என்று அர்த்தம், ரெட்டை கேவிகள் அர்த்தம். இந்த பட்டணத்துல பிறந்து வளர்ந்தவன் தான் இந்த சன்பல்லாத் அப்படிங்கிறவன். சன்பல்லாத்துன்னு சொன்னா உறுதி அப்படின்னு அர்த்தம். ஆனா இவன் பாருங்க, சின்ன வயசுல இருந்து சாமர்த்தியமான ஆள் தான், வளர வளர பெரிய பிசினஸ் மேனா வந்துட்டான். இவன் இருந்த நேட்டிவ் தான் ஓரோனைம்ல வந்ததுனால அவனுக்கு என்ன பேரு, ஓரோனியனாகி சன்பல்லாத்துன்னு கொடுத்திருக்காங்க. இவன் என்ன தம்ம செஞ்சான், பக்கா பிசினஸ் மேன், பணக்காரன், சரியான பணக்காரன். இதனால பாபிலோன் தேசத்துல சூசான் அரண்மனை அல்லது எந்த பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கக்கூடிய பட்டணங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பொருள் நல்லா கொடுத்து பணத்தை கொடுத்து அதிகாரிகளை கைகொள்ள போட்டு வச்சிருந்தான். இன்னைக்கு எத்தனையோ தொழிலதிபர்கள் அநேக அரசாங்க அமைச்சர்களை ராஜாக்களை கைகொள்ள போடுற பழக்கம் அன்றைக்கும் இருந்தது, ரோமர் காலத்திலும் இருந்தது, இன்றைக்கும் இருந்தது. இந்த பணக்காரன் தனக்கு இருக்கக்கூடிய சுக ஜீவியத்தினால அகங்காரமாக நடந்து பண திமிரினால் அதிகாரிகளை கைகொள்ள போட்டுக்கிட்டு இவன் சொல்றத அதிகாரி கேட்கிற மாதிரி வச்சு சர்ச்சு கட்ட வந்திருக்கிற அந்த உதவி தொகையை நிறுத்துகிறவனாய் காணப்பட்டான். அந்த அதிகாரியை பார்த்தாங்க, நல்ல பணம் கொடுக்கறான்டா அப்படி சொல்லி இவனுக்கு ஒரு இளவும் தெரியாது. இவனை சமாரியால கவர்னரா போட்டுட்டாங்க. நல்ல கவனிங்க, சமாரியால கவர்னரா போட்டாச்சு. அவனுக்கு கவர்னருக்கு ஸ்பெல்லிங் தெரியும், அதுவும் தெரியாது. இவன் கவர்னரா இருக்கிறான். ஆலையை பத்தி ஒரு இளவும் தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது, ஒண்ணு மட்டும் தெரியும், அடுத்தவன் வேலை எப்படி கெடுக்கலாம் திட்டமாக தெரியும். இவன் என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருந்தானா, நெகேமியா புஸ்தகத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இவன் அடிக்கடி செய்கிற காரியமானது ஒட்டக்கடிதாசி எழுதுகிறதுல கெட்டிக்காரனா காணப்படுவானா. நெகேமியா 6:5 சொல்லுகிறது, கையெழுத்து போடாத கடிதத்தை நெகேமியாவுக்கு அனுப்புகிறான். வாசிக்கு கேட்போமா, நெகேமியா 6:5. 5வது சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். சைன் பண்ணாத லெட்டர் அனுப்புகிறது கெட்டிக்காரன். இன்னைக்கு சிலர் பாருங்க, மொட்டை கடிதாசு எழுதுறது கெட்டிக்காரன் காணப்படுவான். கவர்மெண்ட் எழுதி போடுறது, பாஸ்டர் பத்தி அதிகாரிகளுக்கு எழுதி போடுறது, அதாவது பணத்திமிரல எல்லாரையும் கைக்குள்ள வச்சு ஆட்டங்காட்ட ஆரம்பிச்சா சன்பல்லாத். நல்ல கவனிப்போ, இவனை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை, அவன் நிந்தையை, அவன் செய்கிற நிந்தையை அவன் தலையிலே திருப்புவீராக. ஒரு காரியம் மறந்துடாதீங்க, நாங்கள் எங்கள் தேவனாய் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஒன்று கவனிங்கள் பிள்ளைகளே, உங்களுக்கு பெரிய பெரிய ஆபீசர் தெரியாது, பெரிய பெரிய அதிகாரியை தெரியாது, இயேசு மட்டும்தான் தெரியும். ஆனா உங்களுக்கு எதிராக எழும்புகிற சன்பல்லாத்துக்கு எல்லா ஆபீசரையும் தெரியும், எல்லா அதிகாரியும் தெரியும். அன்பேத தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் உங்கள் பக்கமாய் காணப்படுகின்றார், அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆக சுகஜீவி என்று சொல்லப்படுகிற சன்பல்லாத்தை குறித்து முதல் குறிப்பை பார்த்துக் கொண்டு வந்தோம். அடுத்த நம்ம பார்க்கிறது தொபியாங்கிறவன். நெகேமியா 2:19 வாசிக்கிறோம், ஓரோனியனாகிய சன்பல்லாத்து அம்மோனியனான தொபியான் வாசிக்கிறோம். இவன் ஊழியக்காரன், சன்பல்லாத்துக்கு ஜாலர் அடிக்கக்கூடியவன். தொபியாவை குறித்து கேட்டீங்கன்னா ரொம்ப துக்கமான சரித்திர பின்னணி இருக்குங்க. என்ன தெரியுமா, பாபிலோன் சிறையிருப்பி நாட்கள்ல ஜனங்கள் செதறி ஓடி போகிறச்ச தொபியாவுடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டி பெற்றோர்லாம் செதறி ஓடி போய் அம்மோன் தேசத்துல ஒளிஞ்சிட்டாங்க. நீங்க அம்மோன்ல ஒளிஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கிற சமயத்துலதான், அம்மோன்ல இருக்கும் போதுதான் இவங்க அப்பா அம்மா, அதாவது தொபியாவுடைய பேரண்ட்ஸுக்கு தொபியா பிறக்கிற, இந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல அம்மோனிய மருத்து வச்சு சொன்னாலா பிள்ளை செத்துதான் போகும், பிள்ளைய காப்பாத்த நினைச்சா தாய் உயிர் போனாலும் போகிறான்னு குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்ணாங்களா, பிள்ளை நல்லபடியா பிழைக்கட்டு சொல்லி யூத பெற்றோர், மகா கேவலம் என்ன தெரியுமா, நியாய பிரமாணத்தை அறிஞ்ச யூத தாய் தகப்பன் இந்த குழந்தை பிறக்க ஜபம் பண்ணாங்க, குழந்தை பிறந்தது, எந்த சாவும் வரல. உடனே பெற்ற பேர் வச்சாங்க, ஐயோ யெகோவா எவ்வளவு கிருபையை இறக்கம் காட்டினார்னு சொல்லி இவனுக்கு தொபியான பேர் வச்சாங்க. தொபியன் அர்த்தம் தெரியுமா, யெகோவாவின் தயவுன்னு அர்த்தம். ஆனா இந்த கழுதை சர்ச்சை கன்சர் சேட்டை பண்ணிட்டு உட்கார்ந்து இவனுக்கு பேர் என்னது, யெகோவாவின் தயவுங்கிற பொருள்ல தொபியான் பேர் வச்சிருக்கிறாங்க. இது எதை குறிக்க தெரியுமா,
பின்வாங்கின கிறிஸ்தவன். இன்றைக்கே திருச்சபையில ஊழியர் நல்லா நடக்கும் போதே எவை அடைஞ்சலா இருப்பான் தெரியுமா? ரெண்டா ஒன்னு பணத்துமுறையில் ஆடுறவை அடைஞ்சலா இருப்பான். சன்பல்லாத் கேசுங்க. நம்பர் டூ, தொபியா மாதிரி பின்வாங்கி போன கேசுங்க. ஒரு காலத்துல ஞானஸ்தானம் எடுத்து நல்லா இருந்திருப்பான், ஆனா போக 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 சர்ச்சுக்கு எதிராக எழும்பி பின்வாங்கி போய் பழைய பாவங்களுக்கு இடம் கொடுத்திருப்பான். நாய் வாந்தி எடுத்ததை தின்னும்படி திரும்புகிற மாதிரி பழைய பீடி குடிக்கிற பழக்கம், சிகரெட்டு, பான்பராக்கு, விபச்சாரத்துக்கு போய் இறங்கி இருப்பானுங்க. இவனுங்க எடுத்து நம்ம செய்வான் சபைக்கு தடையாத்தான் காணப்படுவான். எது சொல்லுகிறது? தொபியா போன்று பின்வாங்கி போன காரியங்கள். தொபியாவுக்கு என்ன தெரியுமா? சன்பல்லா சொல்றதுக்கெல்லாம் ஜாடுறா போட வேலைதான். அவன் சொன்ன கூடவே பேசுவான். நெகமி ஆண்டாம் அதிகாரம் திரைக்கிட வாசிக்கு கேட்டோம், சன்பல்லா கிண்டல் பண்றான், தொபியா சொல்றான் அவங்க கட்டினா கூட நரி ஏறி போச்சுன்னு சொன்னா சுவர் இடிஞ்சு விழுந்துருங்கிறான். அதை கவனிங்க, ஒவ்வொரு கல்லு வைக்கும் போதும் கண்ணீரோட கல்ல வச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க நெகமி அவருடைய குழுக்கள். அவங்க அழுது அழுது ஜபத்தோட கட்டிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சாதாரணமா சொல்றான், நரி ஏறி போச்சுற விழுந்துரும். என் அன்பு பிள்ளைகளே, நீங்க நடத்துகிற ஃபாஸ்டிங் பிரேயர், திறப்பின் வாசல், ஆராதனை எளிமையா ஊழித்து நடத்திக்கிட்டு இருப்பீங்க. அதை கிண்டல் பண்றவன்கள்ல ரெண்டாவது கேட்டகரி யாருன்னு கேட்டா பின்வாங்கி போன பசங்க. ஏற்கனவே கத்தருக்குள்ள இருந்து பின்வாங்கின இந்த மாதிரி கேஸ் இருக்கும். ஏகோவாவின் தயவு தயவுன்னு சொல்லிதான் வளர்த்தாங்க, நல்லா தான் வந்தான். ஆனா வாலிப பருவத்துல சன்பல்லா கூட சேர்ந்தான் பாருங்க. என்ன வேலைக்கு? கணக்கெடுதல வேலைக்கு சேர்ந்தான், குமஸ்தா வேலைக்கு சேர்ந்தான், கெட்டே தொலைஞ்சான். திரும்ப சொல்லுகிறேன், பின்வாங்கி போன கிறிஸ்தவனை காண்பிக்கிறவன் தான் தொபியா என்பவன் ஆவான். இவர்கள் விரோதமாய் காணப்படுவார்கள். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கே கேரளாவை சேர்ந்த ஒரு அருமையான தம்பி, எனக்கு மிக நெருங்கிய நண்பன், அவரிடத்தில் அநேக மலையாள பாடலாம் கற்றுக்கொண்டேன். அவர் தன்னுடைய தகப்பனார் செய்த காரியத்தை குறித்து வேடிக்கையாக அந்த வார்த்தை சொன்னார். அந்த தம்பியினுடைய தகப்பனார் வல்லமையான ஊழியக்காரன், கேரளாவிலே நல்ல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா இவருடைய ஊழிய நல்ல வரதை பார்த்தோன்ன, அவர் கூடவே ஊழியத்தை ஆரம்பிச்ச சிலருக்கு ஊழியம் வளரலன்னு சொன்னோன்ன, அந்த நாலஞ்சு ஊழியக்காரருக்கு இந்த நல்ல ஊழியம் வந்து பொறாமை வந்துருச்சு. எப்படி ஊழியம் பண்றாங்க? என்ன ஊழியம்? அங்க கிராமத்துக்கு போவார், அசுத்த ஆவிகள் அலறி ஓடும், கண்ணீரோடு ஜெபிப்பார், அற்புதங்கள் நடக்கும். எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது சைக்கிள்லயும் போய் சைக்கிள்லயே வருவாராம். 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் சைக்கிள்ல போய் தான் வருவார். இப்படி வரும் பொழுது இந்த பின்வாங்கி போன ஊழியக்காரனுங்க, அதாவது உலக பிரகாரமாக இருக்கிற ஊழியக்காரன் 4-5 பேர் சேர்ந்து அவருடைய மனைவியை ஒரு நாள் பார்க்க வந்தாங்க. அண்ணா ரொம்ப சூப்பரா ஊழியம் பண்றாங்க போல இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் மனைவி என்ன சொன்னாங்களா, ஊழியத்துக்கு போறாரு வராரு கரெக்டா, எனக்கு என்ன குறைனா ஒரு 9:30 to 10 o'clock வராரு, லேட்டாவே வந்துகிட்டு இருக்கிறாரு, சீக்கிரவன் தான் பரவாயில்ல அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பதான் அந்த 4-5 பேர் பிளான் பண்ணாங்களா, அக்கா கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க, நாங்க ஒரு காரியம் பண்றோம். என்ன திறமை செய்யறோம்னா அவர் பயமுறுத்துற மாதிரி சில காரியம் பண்றோம் அப்படின்னு. சரின்ட்டாங்க அந்த அம்மா, அவர் எப்படியாயும் ஊழியத்துக்கு போற காரி ஸ்டாப் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சரின்ட்டாங்க. ஒரு நாள் கிராமத்துல ஊழிய முடிச்சுட்டு இந்த அருமையான ஊழியக்கார் சைக்கிள்ல வந்துகிட்டு இருந்தார். என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு தனியிடமாக வரக்கூடிய பகுதி வரும் பொழுது இந்த ஊழியக்காரங்கள தாங்கள் கொண்டு வந்த சைக்கிள் ஒரு பக்கமா வச்சுட்டு மரத்து மேல ஏறி 4 பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. உட்கார்ந்துகிட்டு கரெக்டா அந்த நல்ல ஊழியக்கார் அப்படியே சைக்கிளை பக்கத்துல வரும் பொழுது ஊ ஆடு சத்தம் போட்டு பேய் அலர்ற மாதிரி மரக்களை ஆட்ட ஆரம்பிச்சாங்க. நினைச்சாங்க இவன் பயந்துருவான், இனி இந்த பக்கம் வரவே மாட்டான் நினைச்சுக்கிட்டு மரக்களை ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. டக்குனே இவர் இப்ப நேரம் அண்ணாந்து பார்த்தார். இவன் கொடுக்கிற குரலை வச்சே கண்டுபிடிச்சா யார் இந்த வேலையை பண்ண தெரிஞ்சுக்கிட்டார். இவர் சைக்கிளை நிறுத்தி மரத்துல அண்ணாந்து பார்த்தார். மேல உட்கார்ந்து இருக்கிறவனுங்க அந்த இருட்டுல தன்னை யாரும் பார்க்கல நினைச்சுக்கிட்டு வேகமா ஒழுக்கி கத்திக்கிட்டு இருக்காங்க. கீழே இருந்து ஒழிக்கிற சொன்னடே இறங்கி வாங்கடம் மச்சாந்தானே பேசிட்டு இருக்க அப்படின்னாரு. 4 பேர் இறங்கி வந்தானுங்க கீழே. திரும்ப சொல்லுகிறேன், வல்லமையாய் ஊழிய செய்யும் பொழுது பயமுறுத்த மிரட்டுகிற காரியம் செய்வாங்க. இதத்தான் தொபியா செஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு கூட சொல்லுகிறேன், பின்வாங்கி போன எந்த விசுவாசியும் பின்வாங்கி போன எந்த ஊழியக்காரனும் நல்ல ஊழியத்திற்கு தடையாகத்தான் இருப்பான்.
மூன்றாவது காரியத்துக்கு வரலாமா? வாசிப்போம் நெகேமியா புஸ்தகத்துல 2:19 வசனம் சொல்லுகிறது, அரபியனான கேஷேம்னு போட்டிருக்கேன். அரபியனான கேஷேம், கேஷேம் என்பதற்கு கஷ்மு என்றும் வேதம் சொல்லுகிறது. கேஷேம் அல்லது கஷ்மூன் சொன்னா மலை தூரல் அர்த்தம். கவனிங்க, சன்பல்லாத்துனா உறுதி, அது பணத்துமிரில் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கு. துபியான எகவாவின் தயவு, பின்வாங்கி போன கேட்டகரி. மூன்றாவது கஷ்மு எனப்படுகிற கேஷேம், கொஞ்சம் கவனிப்போம். கேஷேம் அல்லது கஷ்மூன் சொன்னா மலை தூரல், மலை சாரல் அர்த்தம். ஆனா அரபியன்னு கொடுத்திருக்காங்களே, அங்கதான் கேவலமான வார்த்தை வருது. அரபுன்னு சொன்னா, அரப் அப்படின்னு சொன்னா பாலைவனம் அர்த்தம். அரபுனா பாலைவனம், கஷ்மூனா மலை தூரல். நீங்களே யோசிச்சு பாருங்க, பாலைவனத்துல மழை பெய்ஞ்ச பிரயோஜனம் இருக்கா? ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. அப்படித்தான் இந்த பயலும் காணப்பட்டான். இவன் என்ன பண்ண தெரியுமா, பலஸ்தீனா தேசத்துல வாழ்கிறதான அரபு மக்களுக்கு சங்க தலைவனா போட்டுட்டாங்க. யார? இந்த உருப்படி இல்லாத பயல சங்க தலைவனா போட்டுட்டாங்க. ஆனா சரித்திரம் சொல்கிறதே, அரபியர்களுக்கு சங்க தலைவன் வச்சுக்கிட்டான தவிர ஒரு காரியம் உருப்படியா சங்கத்துல செய்யவே கிடையாது. எவன்டா ஏமாந்து இருப்பான்னு அவன் தலையை தடவி காசு வாங்கி பழைக்கிறதுலயே தான் இவன் காலத்தை கழிச்சான். சபை ஊழியத்திற்கு, ஊழியக்காருக்கு விரோதமாக மூன்றாவது யார் வருவாருன்னா, வேலை வெட்டி இல்லாத பசங்கன்னு புரிஞ்சுக்கிடுங்க. இவனுக்கு எந்த வேலை வெட்டியும் கிடையாது, ஒரே வேலை தெரியும், அடுத்தவனை ஏமாத்தி பிழைக்கிறது தான். சிலர் கவனிச்சிருக்கீங்களா, எந்த வேலையும் செய்ய மாட்டான். நல்ல கவனிங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஒருவேளை நீங்க நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்தா ஒரு வாரம் வேலை செய்வான், திரும்பி ஓடி வந்துடுவான். எந்த இடத்துல நிரந்தரமா வேலை செய்ய மாட்டான். ஒண்ணு மட்டும் தெரியும், அடுத்தவன நைஸா பேசி கடன் வாங்குறது, பணத்தை வாங்குறது, அப்படி பிழைக்க மட்டும்தான் தெரியும். வேலை வெட்டி இல்லாத பசங்களுக்கு அடையாளமாக இருக்கிறவன் தான் கஷ்மு எனப்படுகிற கேஷே. இவனும் கூட சன்பல்லா துபியா கூட இணைஞ்சுகிட்டு நிந்திக்க ஆரம்பித்தான். எனக்கு அன்பானவர்களே, திரும்ப சொல்கிறேன், மூன்று கேட்டகரி, பணத்துமிரில் ஆடக்கூடியவன், ரெண்டு பின்வாங்கி போன கிறிஸ்தவன், மூன்று வேலை வெட்டி இல்லாத பசங்க. அவனுக்கு ஒரு வேலை தெரியும், என்ன தெரியுமா, அடுத்தவன் தலைய தடவி டீக்கு கூட காசு இருக்காது, எப்படிதான் ஏமாத்தி காசு வாங்கணும், காசு விரிக்க மட்டும்தான் தெரியும். அவன் சம்பந்தம் இல்லாம சர்ச்ச விஷயத்துல தலையிடுவான், ஊழியத்துல தலையிடுவான். அவர் பாஸ்டப்படுகிற பாடு தெரியாது, விசுவாசப்படுகிற கஷ்டம் தெரியாது. தனக்கு வேலை இல்லாத நேரத்துல இந்த ஒரு காரியத்தை செய்துட்டு உட்கார்ந்திருப்பான். வேதம் சொல்லுகிறது, இவர்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட வார்த்தை தான் சுக ஜீவிகள் நிந்தனை, அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினால் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. என கண்பாளர்களே, எச்சரிக்கையாய் சொல்லுகிறேன், இந்த மூன்று பேரை குறித்து நெகேமியா சொன்ன வார்த்தை பாருங்கள், வாசிக்கலாமா? நெகேமியா புஸ்தகம் 4 எடுத்துக் கொள்ளுங்கள். 4:4 வாசிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். 4:4 வாசிப்போம். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்பு கொடுக்கும். நல்ல கவனிங்க, அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். நெகேமியா கண்ணினுடைய ஜெபித்தபடியே நடந்தது. சரித்திரம் சொல்லுகிறது, மேதிய பெர்சிய படையெடுப்புகள் ஆங்காங்கு நடந்து கொண்டிருக்கிற சமயத்திலே, அதாவது மேதிய பெர்சியருக்கு அடுத்து கவனிங்க கிரேக்க ராஜ்யம் ஆட்சிக்கு வந்தது. கிரேக்கர்களுக்கும் மேதியர்களுக்கும் ஏற்பட்ட மோதலிலே இந்த மூன்று பேரும் ஒன்றுமில்லாமல் போனார்கள். சமாரியாவில் தான் கவர்னராக இருக்கிறபடினால் தனக்கு கீழே இந்த துபியாவையும் கேஷையும் வைத்துக் கொண்டு சன்பல்லா தாடி கொண்டிருந்தான். ஒரு நாள் கிரேக்க படையினர் சுற்றி வளைத்தன, இவர்களை கைது செய்தார்கள். இறுதியிலே இவர்கள் மூன்று பேரும் சிறைச்சேதம் செய்யப்பட்டு ஒன்றுமில்லாமல் போனார்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவ ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவன் நாசமாகத்தான் போவான், ஒன்றுமில்லாமத்தான் போவான். இனி நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் என தெரியுமா? தேவனே, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறதப்பா. சிக்னல் ஓகே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா யார் ஆண்டவரே தடுக்க முடியும்? எத்தனை சந்தோஷமான காரியம். பிரார்த்தனை செய்யலமான சமூகத்திலே கண்களை மூடி கத்தர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் ஜபத்தில் இருப்போம். யார் யார் வாழ்க்கையில துபியா சன்பலாத் கேஷன் குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ நன்கு புரிந்து கொள்ளுங்கள். என்றைக்குமே இந்த குறிப்பிட்டதான
தொபியாவுடைய காரியம் என்னவென்றால் மிரட்டுதல் அச்சப்படுத்துகிற காரியத்தை செய்வான். ஞாபகம் இருக்கிறதா? 112 சங்கீதத்திலே 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஜபத்திலே 112 சங்கீதத்திலே 7 வசனத்திலே யாசர் ஜபக்குள் பாடி வைத்த ஒரு காரியம் என்னவென்றால் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காக பாரத்தோடு ஜபிக்க போகிறேன், ஜபத்தோடு காணப்படுங்கள். கொரோனாவினுடைய 3 அலை வருகிறது என்று பேசுகிறார்கள், மறட்டும். துர்ச்செய்தி கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். இந்த கொரோனா பிரச்சனை சில வாரங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது, 1.5 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது, பல போராட்டங்களை சந்திக்கிறோம். இடையே இடைவெளி விட்டு 3 அலை வரலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த கொரோனா பிரச்சனையில கூட சன்பல்லாத்துகள் போன்ற பணக்காரர் உண்டு, துபியா போன்ற பின்வாங்கி போன மக்கள் உண்டு, கேசவ் போன்ற வேலை வெட்டி இல்லாத மக்கள் உண்டு. ஒன்று சொல்கிறேன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நாம் பயப்பட மாட்டோம், நம் இருதயம் கர்த்தரிடமே திடனாக இருக்கும். ஜெபிக்கலாமான் சமூகத்துல பரிசுத்தம் உள்ள பிதாவே, நறுமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை பேர் ஆண்டவரை ஒருமித்து சமத்து நோக்கி பார்க்கிறார்களோ, யூடியூப் வாயிலாக செய்தியை கேட்டு எங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற சம்பல்லாத்தை துபியாவை கேசவி கர்த்தர் முறியடியும் என்று சொல்லி பாரத்தோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் மனது உருகுவீராக, கர்த்தர் மனது உருகுவீராக, இரக்கம் செய்யும் அப்பா. ஆண்டவரே, கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறோம், எத்தனையோ பாஸ்டிங் போடுகிறோம், எத்தனையோ உழைக்கிறோம் அப்பா, நிந்திக்கிறார்களே, அவமானப்படுத்தி பேசுகிறான்னு சொல்லி யார் யாரை குறித்து கலங்கி அழுது ஜபிக்கிறார்களோ, கண்ணோக்கி பாருமாப்பா, இரக்கம் செய்வீராக. விரோதமா எழும்புகிற பண திமிரில் எழுப்பிக் கொண்டிருக்கிற சன்பல்லாத்துகளை இயேசுவின் நாமத்தில முறியடிக்கிறோம். பின்வாங்கி போயிருக்கிற துபியாக்களை இயேசுவின் நாமத்தில முறியடிக்கிறோம் அப்பா. தேவனே, கஷ்மமுக்காய் ஜபிக்கிறோம், இப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் முறியடிக்கும்படிக்கு பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கிரியை செய்யும். எத்தனை சமத்தை நோக்கி உடைக்கப்பட்ட சமத்தை நோக்கி எங்கள் தேவையை சந்தையும் அப்பா என்று சொல்லி வேலைக்காரருடைய கண்கள் எஜமான் கையை பார்த்து கொண்டே இருப்பது போல, வேலைக்காரின் கண்கள் எஜமான் கையை பார்த்து கொண்டே இருப்பது போல உண்மையே பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, பல்லவத்தில் வாசமாய் இருக்கிற எஜமானே, உம்மிடத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறோம் என்று உண்மையே பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, மனது உருகும் அப்பா. உமது கரத்தில் அசைவுக்காய் காத்திருக்கிறோம். தேவைகளை சந்தையும் நாமத்தை மகமைப்படுத்தும். ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் வல்லமைதானே. ஆமென்.